பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சிவகம் முன்பக்க கேட்ட கூட்டிட்டல, வெரி குட். ஐயோ என்னங்க இதெல்லாம் பார்த்தா எனக்கே தல சுத்துதுங்க. இதெல்லாம் எப்படி க்ளீன் பண்றது? சிவகம் நீ ஒண்ணும் கவலைப்படாத, இப்ப பாரு நானும் உன் பையனும் என்ன பண்றோம்னு. டேய் ஆரம்பிக்கலாம் படா. என்னமோ குறையுது. ஸ்மெல் வருதே சுந்தர், ஸ்ப்ரே அடிச்சுடு, கம கமனு இருக்கட்டும். ஆஹா பிரமாதம், சூப்பர்ரா. டேய் எம்மா ஏன்டா அடிக்கிற? இப்போ வேற ஏதாவது விட்டு போயிருக்கா? ஆஹா மனமா இருக்கு, எதுவும் வரல. எப்படி சொன்ன மாதிரி மாத்திட்டோமா? ஐயோ கிழிச்சிங்க. டேய் சுந்தர், அவங்க வீட்டை மட்டும் பாக்க வரல, உன்னை என்ன பாக்க வராங்க? நீ போ குளிச்சிட்டு டிரெஸ் மாத்து. மா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க விடுமா? நல்லா இல்லடா, சொல்றத புரிஞ்சுக்கோ. போ சீக்கிரம் போய் குளி. போ 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 குளிச்சிட்டு வா. நீங்க எங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? நீங்களும் போய் குளிங்க, போங்க. நான் எதுக்குடி போங்கன்னு சொல்றல? சீக்கிரம் போய் ரெடி ஆகுங்க, போங்க. ஐயோ ஐயோ இன்னும் 20 நிமிஷம் தானே இருக்கு. என்னங்க சீக்கிரம் ரெடி ஆகுங்க. என்ன அம்மா தாயே, இந்த அண்டா சராசரத்தையும் படைச்சவளே, இத்தனை நாளா என் குடும்பத்துக்கும் என் பிள்ளைங்களுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் உன்னை தேடி ஓடி வருவேன். நீ அதை உடனுக்குடனே சரி பண்ணி கொடுத்துருவேன். ஆனா இப்ப என் குடும்பத்துல நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் தீர்வுன்னு ஒண்ணு இருக்கான்னு தெரியலையே. இதையெல்லாம் கண்டும் காணாத மாதிரி நீ எத்தனை நாளுமா இருக்க போற? என் பொண்ணு பூஜாவுக்கு சம்பந்தம் பேசி இருக்கிற குடும்பம் நல்ல குடும்பம்னு என் பையன் சொல்றான், அவங்க நல்ல குடும்பம் இல்லைன்னு என் மருமக சொல்றான். நான் யார் பக்கம் நிப்பேன், யார நம்புவேன்? நீதான் உண்மை எதுன்னு எங்க எல்லாருக்கும் வெட்டு வெளிச்சம் போட்டு காட்டணும். முருகனுக்கு அரோஹரா, மருதமலை மாமணியே முருகையா, தேவரின் குளம் காக்கும் வேலையா. திரும்புங்க, என்ன பாட்டு வேண்டி கிடக்கு? அது டிரஸ் நல்லா இருக்கா? அதெல்லாம் நல்லா இருக்கு, சூப்பரா தான் இருக்கு. இவன் எங்க போனா? கூப்பிடு. டேய் சுந்தர் சீக்கிரம் வாடா. வரம்மா வா. சுந்தர் என்னடா ரெடி ஆயிட்டியா? என்னம்மா பண்ற? ஏய் இருடா, அப்பதான் கோயிலுக்கு போயிட்டு வந்த மாதிரியே இருக்கும். எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு, இனி பொண்ணு வீட்டுக்காரங்க வந்தா எந்த பிரச்சனையும் இல்ல. ஆமா அப்பா, இருந்தாலும் உன் போலீஸ் புத்தி கொஞ்சம் கம்மியா தான் வேலை செய்யுது. என்னடா மாவன சொல்ற? அப்பா நம்ம ரெடி ஆயிட்டு வீட்டுல இருக்கோம், பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட கோயில் போயிருக்கோம், வர ஒரு மணி நேரம் ஆகும்னு சொல்லிருக்கோம். இப்ப அவங்க வரும்போது நம்ம வீட்டுல இருந்தா அவங்களுக்கு சந்தேகம் வராது,
ஐயோ ஆமால அப்பா, உண்மையாவே கோயிலுக்கு போயிட்டு வந்த மாதிரி செட்டப் பண்ணனும். அதுக்கு நாம இப்ப வெளியே போனாதான் சரியா வரும். சிவகாமி வா, நாம கிளம்புவோம். வா, நீ கார் சர்வீஸ் எடுத்துட்டு வா. எடுத்துட்டேன், இங்க பாரு, ரெடியா இருக்கு. வாங்க போலாம். அங்க போற இப்போ முன்னாடி போனா அவங்க இருந்தா மாட்டி போல. ஆமா இல்ல, பின்னாடி வழியா போனும்டா. அப்படி போய் அப்படி வரணும். வா 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 போமா. செல்வியோட அம்மா. சமந்தி, நீங்களா? நீங்க மட்டும் வந்தீங்களா? செல்வி அவ வரல மகா, நான் மட்டும்தான் வந்திருக்கேன். செல்வி வீட்ல இருக்கா? சாமி கும்பிட்டீங்களா? ஆ, ஆச்சு. வாங்க உட்கார்ந்து பேசலாம், போங்கம்மா. இங்க உட்காரலாமா? உட்காருங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? வீட்டுல மாப்பிள்ள எல்லாம் நல்லா இருக்காங்களா? எப்படி நாங்கெல்லாம் நல்லா இருக்க முடியும்? எங்க குடும்பத்துல சந்தோஷமா இருக்க வேண்டிய மருமக வீட்டுல இல்ல. அவை இல்லாம நாங்கெல்லாம் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் சொல்லுங்க. என் சம்மந்தி, பொண்ணை பெத்தவங்களுக்கு மட்டும்தான் வருத்தம் இருக்குன்னு நினைச்சீங்களா? எங்களுக்கும் அந்த வருத்தம் இருக்கு. கல்யாணம் நடந்தும் கூட ரெண்டு சின்னஞ்சிறுசுங்க இன்னும் வாழ்க்கையில ஒண்ணு சேராம இருக்காங்களேங்கிற வருத்தம் எங்களையும் வாட்டி வதைக்கத்தான் செய்யுது. என்ன நேரமோ காலமோ தெரியல, இப்படி நம்ம பிள்ளைங்க சந்தோஷத்துல இவ்வளவு பெரிய தடையை அந்த ஆண்டவன் கொடுத்திருக்கான். இல்ல சம்மந்தி, எல்லாமே நடக்க வேண்டிய நேர காலம்தான் இப்படி நடந்துட்டு இருக்கு. மாப்பிள்ளைக்கும் செல்விக்குமான இந்த சங்கட காலகட்டம் எல்லாமே இன்னும் கொஞ்ச நாளைக்குதான். அதுக்கப்புறம் மாப்பிள்ளையும் என் பொண்ணும் நல்ல வாழ்க்கைய வாழ போறாங்க. அவங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும்னு தான் நாங்களும் நினைக்கிறோம். இப்படி புருஷனும் பொண்டாட்டியும் சண்டை போட்டுக்கிட்டு தனித்தனியா இருக்காங்க. நடக்கிறதெல்லாம் பார்க்கும் போது எங்களுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் சம்மந்தி, நீங்களாவது செல்வி கிட்ட பேசி அவள நம்ம வீட்டுல கொண்டு வந்து விடலாம் இல்ல? செல்வி கிட்ட நான் எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன் சம்மந்தி. அவ எடுத்த முடிவுல அவ ரொம்ப பிடிவாதமா இருக்கா.